ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா நிவ்யா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பெற்றோர்களுக்கான வீடியோ தான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். அந்த மாதிரி கோல்டு அட்டாக் ஆகும்போது பெரியவங்க உடம்பு வந்து கொஞ்சம் தாங்கிக்கும், சின்ன குழந்தைங்களோட உடம்பு அவ்வளோக்கு தாங்கிக்காது. ஒரு 4-3 டேஸ்க்கு அப்புறமா சம்டைம்ஸ் ப்ரீத் விட கஷ்டப்படுவாங்க, வீசிங் மாதிரி வரும், ஒரு மாதிரி சவுண்டு கர்ரு கர்ருங்கிற மாதிரி சவுண்டு வரும் மூச்சுடும்போது. அவங்க மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக நெபுலைசர் வைக்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நெபுலைசர் வச்சா 200-250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆவரேஜாக. அந்த நெபுலைசர் வந்து 3 டேஸ் கம்பல்சரி வைக்கணும். சில ஹாஸ்பிட்டலில் 5 டேஸ் எல்லாம் வைக்க சொல்லுவாங்க. 3 டேஸ் வச்சா போதும். மார்னிங் ஈவினிங்னு 2 நேரம் வைக்கணும். ஒரு டைம் சளி பிடிச்சி நெபுலைசர் வைக்க போனால் 2 நாளைக்கு எப்படியும் 500 ரூபாய் பக்கம் வந்துடும், இல்லாட்டினா 400 ரூபாயாவது வரும். இந்த மாதிரி 3 டேஸ் வச்சோம்னா எப்படியும் 1500 அந்த மாதிரிலாம் போயிடும். அந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு மிஷின் வாங்கி வச்சிட்டோம்னா வீட்டிலையே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் சளி பிடிச்சாலும், எவ்வளோ ஏஜில் எவ்வளோ டைம் சளி பிடிச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி பேர் அக்யூஷோர். இதோட வோல்டேஜ் 220 வோல்டேஜ், பவர் கன்சம்ஷன் 1.2 ஆம்ப்ஸு, இதோட கெப்பாசிட்டி 10 ml, டெசிபிள் 60 டெசிபிள் கொடுத்துருக்கிறது. ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த டெசிபிளில் சவுண்டு கேட்கும், கர்ன்னு ஒரு மாதிரி மிஷின் வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும், அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெயிட்டு, அதோடய டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த மிஷின் கூட டெஸ்ட்டு பண்ண மாஸ்க் வந்து பயோ மாஸ்க்கு கொடுக்குறாங்க. இதில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கிட்ஸுக்கான மாஸ்க்கும் அடல்ட்டுக்கான பெரியவங்களுக்கான மாஸ்க்கும் 2 இருக்கும். இந்த கம்பெனி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷனால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அப்ரூவ்டு வாங்கியிருக்கு. அதாவது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது இதில். இந்த மிஷினுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது பிஸ்டன் கம்ப்ரெசர் மாதிரி ஒர்க் ஆகும், ஸ்ட்ராங்கான ஏர் ஃப்ளோ கிடைக்கும். 2 வருஷம் வாரண்டி இருக்குது. 4 மணி நேரம் கண்டினியூஸாக இந்த மிஷின் ரன் ஆகும். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து அடிக்கடிக்கு கோல்டு வந்து அட்டாக் ஆகும், முடி வந்து நிறையா இருக்கிறதுனால அடிக்கடிக்க சளி பிடிக்கும். எதுவுமே கொடுக்கறதில்ல, கூலிங் ஐட்டம் எதுவும் தர்றதில்ல. சாக்லேட் சாப்பிடாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்தாலுமே எப்படியோ சளி பிடிச்சிரும். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரிலாம் போனால் நிறையா மிஷின்ஸ் இருக்குது, நெபுலைசர் மிஷின்ஸு. அது ரேட்டும் வந்து 800-700க்கும் கூட இருக்குது. வாரண்டி வித் வாரண்டி வித்தவுட் வாரண்டியில் இருக்குது. வாரண்டி கிளைம் பண்ணுறது எப்படி என்ன அது தெரியாதுங்கிறதுனால நான் டைரெக்டாக கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வாரண்டியில் ஸ்டார்டிங் ரேட்டு இந்த ப்ராடக்ட் தான் இருந்தது. இதோடைய எம்ஆர்பி வந்து 1749 ரூபா. நான் வாங்கின ரேட்டு 1200 ரூபா. கோயம்புத்தூராக இருந்தால் இந்த ஷாப்போடைய அட்ரஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். நான் ஷாப்புக்கு போகாமல் அவங்களே நான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. இந்த பேஜில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எம்ஆர்பி, அப்புறம் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பிளேஸு, எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா டெல்லி. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நர்ஸுக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, என்னென்ன மருந்து வாங்கிக்கணும், அதில் எவ்வளோ ML வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ மணி நேரம் வைக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது கூட வந்த மாஸ்க்கு. மிஷின் வந்து இப்படி தான் இருக்கும், பார்க்குறக்கு ஸ்டெபிலைசர் மாதிரி தான் இருக்கும், ஆன் ஆஃப் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஓஸ் மாட்டணும். மாஸ்க் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு மாஸ்க் வச்சுருக்கோம், அதையும் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஓஸ் கனெக்டர், இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மிஷின் வந்து வெறும் ட்ரை மிஷின் தான், உள்ளே லிக்யூட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. உள்ளே வந்து வெறும் ட்ரையாக இருக்கும், ஏர் மட்டும் வரும். அந்த காற்று வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஏர் வந்து வெளியே விடும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு அந்த கேட்லாக் இருக்கும் உள்ள, அதை பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துக்கோங்க. மாஸ்க் இல்லாமல் இப்படி மூக்கு கிட்ட பக்கத்தால் வச்சுங்கூடி அந்த ஏரை வந்து சுவாசிச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த கனெக்டர் மாதிரி இருக்குது. அதை கழட்டிட்டு இந்த மாஸ்க்கும் மாட்டிக்கலாம்.
இதை விட நாங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 200லேருந்து 250 அந்த ரேஞ்சு வந்தது நாங்கள் வாங்கும் போது. நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருவோம். ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும் போது நல்லா ஹாட் வாட்டரில் ஸ்பேர்ஸ் எல்லாமே கழட்டி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இல்லாட்டினா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதாவது காலையிலேயே சாயந்தரம் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மெடிசன்ஸ் வந்து உள்ளே இருந்துகிட்ருக்கும். நம்ம மெடிசன்ஸ் தானே அதில், அந்த லிக்யூடு தானே அதில் ஊற்றுறோம். அது வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நாங்கள் வச்சுருக்கிறதுல அதிலேயே ML காமிக்கும். 5 ML வரைக்கும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் மருந்து அளக்கிறதுக்கு சிரஞ்சு தேவைப்படாது. இந்த மாதிரி ML தெரியல அதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா சிரஞ்சு கண்டிப்பாக வாங்கிக்கணும். மெடிசன் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏற்ற, வயசுக்கு ஏற்ற, டோஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக செக் பண்ணி தான் அந்த மெடிசன் வந்து வாங்கிக்கணும். ரொம்ப ஹெவியாக அவங்களுக்கு ப்ரீத் விட கஷ்டமாக இருக்குது, அதே டைமு இருமல் சளி எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அவங்களோட பல்ஸு ஹார்ட் பீட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நெபுலைசர் வச்சதுக்கப்புறம், இது வந்து ஆவி பிடிக்கிற மெத்தடு தான், நெபுலைசர் வச்சதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டு எல்லாமே நார்மலாக இருக்கும், அவங்களுக்கு இருமல் லெவலும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம், நிம்மதியாக தூங்குவாங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, திடீர்னு நைட்டு வந்து அவங்களால முடியல, குழந்தைக்கு மூச்சோட ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறாங்க, மார்னிங் எழுந்திரிச்சு தான் மார்னிங் ஹாஸ்பிட்டல் போக முடியும், நைட் டைமில் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது, நம்ம எமர்ஜென்சிக்கு வீட்டிலையே வந்து நெபுலைசர் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே இப்போ 3 வருஷத்தில் எப்படியே 10 to 15 days கணக்கில் வச்சுருப்போம். 10 days வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் வைக்கணும் அப்படின்னா 10 days 20 times ஆச்சா, ஒரு நேரத்துக்கு 200 மினிமமாக வச்சுக்கோங்க, அப்போ எப்படியும் 4000 ஆகிடும். நாங்கள் இது வரைக்கும் நெபுலைசருக்கு மட்டுமே 5000 to 6000 செலவு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. மணியும் வந்து அதிகமாகும், நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுறனால மணி வந்து சேவிங்ஸும் ஆகும். அதனால தான் பேபி ஹெல்த் கேர் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. குழந்தைங்க உள்ள பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.